யாருக்கு தெரியும், அண்ணாமலையோட அனுமதியோட தான் அந்த செக்ஸை வச்சுக்கிட்டாரும்போ, அது யாருக்கு தெரியும். அந்த அந்த கட்சியே ஒரு மாதிரி கட்சிங்க. நீங்கள் அங்கே உத்தரப்பிரதேசத்துலாம் போனீங்கன்னா இதையெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க அப்படின்வாங்க. அங்கெல்லாம் இது வந்து ஒரு சகஜமான விஷயமா இருக்குது. அந்த பிஜேபிக்கு இது ஒரு மேட்ரே கிடையாது. அவங்க முழிக்கிறாங்க, இது என்ன இது ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு பேசுகிறாங்க, இது ஒரு தப்பாக இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்துத்துவ இது பிரகாரம், மனுஸ்மிருதி பிரகாரம் ஒரு பிராமணன் கொலை பண்ணால் கூட நீங்கள் தண்டனை கொடுக்க முடியாது, தெரியுமில்ல. அவங்க கட்சியில் அது வழக்கமாக நடக்கிறதுங்க. இதுக்கு போய் நீ ஏன் ராஜினாமா பண்ணுறேங்கிறதான் அவங்க தலைமைப்பிடம் சொல்லுது. நம்ம எல்லாம் பண்ணுறதானே நீயும் பண்ணியிருக்கிற, இதுக்கு ஏன் நீ வந்து ராஜினாமா பண்ணுற? அப்படி பண்ணுறதா மேலே இருந்து கடைசியில் இருக்கிற ஆளுவரெலாம் அத்தனை பேர் ராஜினாமா பண்ணும். மோடி வந்து சீமான் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சீக்கிரம் விட்டு கேட்டு சீமானுடைய கருத்துக்களை கேட்டு தான் பிரதமரே நடக்கிற அளவுக்கு பெரிய மனிதருங்க. அவர் வந்து இதை சொல்லும்போது நம்ம கேட்டுக்கிட்டு தான் அவனு எவ்வளோ பெரிய மகானவர், எவ்வளோ பெரிய ஆள். அவர் பின்னாடி இந்தியாவர் இல்லை, உலகமே அவர் பின்னாடி நிற்கிது. அவர் பிரபாகரனே என்ன சொல்லியிருக்காரு, சீமா பசி தாங்க மாட்டார் அப்படின்னு பிரபாகரன் அங்கலாய்க்கிற அளவுக்கு பெரிய மனிதருக்கு அவர். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த படம் எடுத்தவர் கைது ஏன் பண்ணு சொல்கிறாருன்னா சரியாக பிக்சரைஸ் பண்ணலன்னு ஒரு கோவம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா படம் எடுத்துருக்கிறேன், இப்படி தான் எடுப்பியா, விட்டுருந்தா நான் என்ன மாதிரி எடுத்துருப்போம் தெரியுமா அப்படிங்கிறத அவர் சொல்ல வந்திருக்கிறார். ஆக கதவை திறந்து வச்சுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு தான் அவங்க கட்சி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அவர் ஒப்புதல் மாக்கள் கொடுத்துருக்காருங்க. கதவை நாங்கள் கதவை சாத்திட்டோம்னா வேறு மாதிரி, கதவை திறந்து வச்சுருந்தோம்னா அரசியல் பேசுகிறோம், கதவை மூடி வச்சுருந்தோம்னா அந்தரங்கம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்போ அவங்க சொல்கிறத பார்த்தா அந்த அந்த கட்சியை பற்றி வேறு மாதிரி பேர் சொல்கிறாங்க, பிஜேபிக்கு வேறு பேர் சொல்கிறாங்க, அந்த பேர் தான் கரெக்டாக இருக்கும் போட்டிருக்குது. அந்த கட்சியை ஆரம்பித்த சாவர்கார்னு ஒருத்தர், இந்த சாவர்கார் ஒரு பிரபலமான ஹோமோசெக்ஷுவல், அந்த காலத்தில் பெரிய ஹோமோசெக்ஷுவல் அவர். அப்புறம் காந்தியை சூட்டு கொண்ட கோட்ஸே அவன் ஒரு பெரிய ஹோமோசெக்ஷுவல். ஆக ஹோமோசெக்ஷுவல்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிங்க அது. அந்த கட்சிக்கிட்ட நீங்கள் ஆட்சியை கொடுத்தா இதுதான் நடக்கும், அப்போ பெரிய வெற்றிடும். தமிழ்நாட்டு அரசியலில் காமெடி சீனே இல்லாமல் போனது காரணம் எச் ராஜா அமைதியாக இருக்கிறது தான். அவர் வந்தாக்கா நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கலாம், ஜாலியாக இருக்கும், ஏதாவது வேடிக்கை பேசுறதுக்கு ஆர்டடிக்கிறதுக்கெல்லாம் அவர் டாபிக் நிறையா கொடுப்பாரு. ஒரு கவர்னர் போஸ்ட்டு வேணாங்க, ஒரு கவுன்சிலர் போஸ்ட்டாவது எங்கேயாவது வாங்கி கொடுக்கக்கூடாதா? இன்றைக்கி தான் எல்லாரும் எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலான்னு போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டோம், எங்கேயா ஒரு கோயிலில் போய் அர்ச்சகராக்கலாம்ல, அந்த போல பார்த்து பார்க்கலாம், கோயில் கருவறைக்குள்ளாரையும் இதெல்லாம் பண்ணலாம்ல, இவங்க இது பிரகாரம் அது ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குதுல்ல, அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம்ல ஜாலியாக. ராகவன் தான் இருக்கணுமா, நீங்கள் இருக்கக்கூடாதா? நீங்கள் சொன்னதை எடுத்து எடுப்பிலே நான் ஆட்சேபிக்க வேண்டியிருக்கு. அது எப்படி நீங்கள் ஆபாச வீடியோன்னு சொல்லலாம்? அவங்கள பொறுத்தவரை அது ஒரு சகஜமான வீடியோவாக தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆபாசம்னு சொல்கிறதுக்கு நீங்களும் நானும் அதை நம்ம சொல்லக்கூடாது, ஜட்ஜ்மெண்டல். அது எப்படி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும்? அதில் என்ன ஆபாசம் இருக்குது? ஒரு ஆண் ஒரு பெண்ணோட உறவு வச்சுக்கிட்டு இருக்காரு, அதில் என்ன ஆபாசம் இருக்குது? ஒரு அரசியல் தலைவர் வந்து செக்ஸ் வச்சுக்கூடாதா? இன்றைக்கி உங்கள் கேள்வியே சரியாக இல்லையே. அதை ஒரு சந்தோஷத்துக்கு படம் எடுத்து வச்சுருக்காரு, அதை ஒரு மற்ற நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி வெளியிட்டிருக்காரு. இதில் என்னங்க ஆபாசம் இருக்குது? இதில் என்ன தப்பு இருக்குது? என்ன நீங்கள் வந்து ஒரு பிஜேபி ஆள்ற நாட்டில் பேசுகிற பேச்சா இது? இது என்ன மாதிரி நாடுங்க? நம்ம இன்றைக்கி என்ன கல்ச்சரில் இருக்கிறோம்? என்ன மாதிரி போயிருக்குது? இப்போ அப்படியே நடிகைகள்லாம் வந்து உடம்பு திறந்து போட்டுக்கிட்டு நிற்கிற காட்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போய் இது ஒரு விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு என்னமோ ஆபாசங்கிறீங்க. அவர் அரசியல் தலைவராக இருக்கிறதுனால தானே இது செய்தி, இல்லாட்டி வந்து ஒரு ப்ளூ ஃபிலிம் தானே? ப்ளூ ஃபிலிம் இன்றைக்கி யார் பார்க்காம இருக்கிறா? பழுக்க செல்ஃபோன் ஆன் பண்ணி ஒரு தட்டு தட்டினாக்க வந்துடுது. அது மாதிரி படங்கள்லாம் இதுவும் ஒன்று. அது அவர் கட்சிக்காரராக இருக்கிறதுனால தானே அதை செய்தி ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. இது மற்றபடி இது அவர் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தாங்க. அது அதில் அவரை பொறுத்தவரை ஒரு அன்றாட வாழ்க்கையில் அது ஒரு ஆக்டிவிட்டி, அது வச்சுருக்கிறாரு, நடைமுறையில் வச்சுருக்காரு. அதை வந்து ஒரு படமாக எடுத்து வச்சுருக்கு, அது எப்படி தவறுதெல்லாம் வெளியே வந்துருச்சு. அதுக்கு வந்து நம்ம ஆபாசங்கிறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அது தப்பு, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. யாருக்கு தெரியும், அண்ணாமலையோட அனுமதியோட தான் அந்த செக்ஸை வச்சுக்கிட்டாரும்போ, அது யாருக்கு தெரியும்? அந்த அந்த கட்சியே ஒரு மாதிரி கட்சிங்க. நீங்கள் திராவிட இயக்கத்திலேயே நம்மெல்லாம் பழகிட்டோம், அந்த காங்கிரஸ் மாதிரி ஒரு கண்ணியமான கட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த பிஜேபிங்கிறது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இல்லாத ஒரு விஷயம் இது. அவங்களுக்கு வந்து அது இப்போ இதெல்லாம் வந்து நார்த்தில் ஒரு செய்தியாகவே இருக்காது. நீங்கள் அங்கே உத்தரப்பிரதேசத்துலாம் போனீங்கன்னா இதையெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க அப்படின்வாங்க.
பண்ணுவாங்க. அங்கெல்லாம் இது வந்து ஒரு சகஜமான விஷயமா இருக்குது. அந்த பிஜேபிக்கு இது ஒரு மேட்ரே கிடையாது. அவங்க முழிக்கிறாங்க, இது என்ன, இது ஒரு இஷ்யூவாக எடுத்துகிட்டு பேசுகிறாங்க, இது ஒரு தப்பாக இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க, அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. ஆக அவங்கள பொறுத்தது ஒரு சாதாரண விஷயம். அண்ணாமலையும் வந்து அதை தானே சொல்கிறாரு, துரந்திருஷ்டவசமானதுங்கிறாரு. ஆக ராகவன் செஞ்சது தப்பு இப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை, அந்த படம் வெளியானதும் துரதிருஷ்டவசமானதுன்னு அவர் சொல்கிறாரு. அவர் ஒன்றும் நடவடிக்கையை தப்புன்னு சொல்லவே இல்லை, இந்த நிமிஷம் தான் அவர் ஒன்றும் சொல்லலையே. நீங்கள் பாருங்களேன், பிஜேபியிலேருந்து ஏதாவது ரியாக்ஷன் இருக்குதா பார்த்தீங்களா, எவ்வளோ குவைட்டாக இருக்காங்க. அப்படின்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் டெய்லி நாங்கள் செய்கிறத வந்து படம் எடுத்து இதை போய் ஒரு செய்தியாக போட்டுக்கிட்டு இதை வந்து மீடியாவெல்லாம் பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறதான் அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை அது. அதனால் அண்ணாமலை சொல்கிறதுக்கு நம்ம ராகவனுக்கு அண்ணாமலைக்கு என்ன வித்தியாசம், ராகவன் வந்து ஐயங்காரு, அண்ணாமலை வந்து நான் பிராமின். அதனால் நான் பிராமணன் பேரெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. பிஜேபியினுடைய இது பிரகாரம், அவங்க இந்துத்துவா பிரகாரம் நாமெல்லாம் இடிப்பிறவிகள், சுந்தரர் அவர், அண்ணாமலை அவர் பேசக்கூடாது. ஐயங்காரை பற்றி அவர் பேசுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் கிடையாது. அந்த பயத்தில் அவர் சொல்லாமல் இருக்கலாம், ராகவன் வந்து உயர் ஜாதிக்காரர், நாம் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவர், நாம் எப்படி பேசலாம், இந்துத்துவ இது பிரகாரம் பிராமணனை நம்ம வந்து சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, இந்துத்துவ இது பிரகாரம் மனுஸ்மிருதி பிரகாரம் ஒரு பிராமணன் கொலை பண்ணால் கூட நீங்கள் தண்டனை கொடுக்க முடியாது, தெரியுமில்ல, அப்படியெல்லாம் அவங்க வந்து எழுதி வச்சுருக்காங்க. அந்த மனுஸ்மிருதி பிரகாரம் அவர் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு, பெண்களோட ஜாலியாக இருந்திருக்காரு, அதெல்லாம் எப்படி நீங்கள் தப்புன்னு எடுக்க முடியாது. அதை அண்ணாமலைங்கிற சூத்திரன் வந்து அந்த பிரம்மா நெற்றியில் பிறந்த ஒரு பிராமணனை பற்றி பேசுறது இந்துத்துவ பிரகாரம் அவருக்கு அனுமதி கிடையாது. அதன் அடிப்படையில் தான் அவரும் வந்து இதை பற்றி பேசாமல் இருக்கிறார். அதனால் அண்ணாமலை நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. அதைத்தான் நான் சொல்கிறேன், அவங்க கட்சியில் அது வழக்கமாக நடக்கிறதுங்க. இதுக்கு போய் நீ ஏன் ராஜினாமா பண்ணுறேங்கிறது தான் அவங்க தலைமை பீடம் சொல்லுது. நம்ம எல்லாம் பண்ணுறதானே நீயும் பண்ணியிருக்கிற, இதுக்கு ஏன் நீ வந்து ராஜினாமா பண்ணுற, அப்படி பண்ணுறதா இருந்தால் மேலேருந்து கடைசியில் இருக்கிற ஆள் வரலாம், அத்தனை பேர் ராஜினாமா பண்ணும் முடியுமா, கட்சியும் கலைச்சி பண்ணும், அது எப்படிங்க முடியும். கட்சியினுடைய அடிப்படை நடவடிக்கைகளில் ஒன்றாக அது இருக்குது, பெண்களோட ஜாலியாக இருக்கிறதுங்கிறது ஒரு இதாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து இஷ்யூவாக எடுத்து தமிழ்நாட்டை தாங்க இந்த இதெல்லாம் நடக்குது, வேறு எங்கேயுமே இதை பற்றி பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க. பிஜேபி தலைவர்கள் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க வழக்கமாக செய்கிறதான செய்கிறாங்க, இது இல்லைனாங்க ஆச்சரியம்னு எல்லாம் சகஜமாக எடுத்துக்குவாங்க. இங்கே தான் இது வந்து பெரிய பூதாகரமாக ஆக்கி ஐயோயோ ஐயோயோன்னு இருக்கிறோம். எப்போவுமே பிஜேபி எப்படி தானே, நீங்கள் வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 90 குழந்தைகள் சேர்த்து போனாங்க ஆக்சிஜன் பற்றாக்குறையினால். அந்த சமயத்தில் ஒரு முஸ்லீம் டாக்டர் தாங்கிட்ட இருந்து எங்கெங்கே இருந்த போய் ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு 90 குழந்தைகளுக்கு மேற்கொண்டு மரணம் நடக்காமல் தடுத்து பல குழந்தைகளை காப்பாற்றினார். அப்போ அந்த சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த டாக்டரை கூப்பிட்டு பனிஷ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணார். அதுதான் பிஜேபியினுடைய நியாயம், எல்லா நியாயங்களும் அவர்களுக்கு தெரியும், எல்லா தர்மங்களும் அவர்களுக்கு தெரியும், அவங்க தர்ம பிரகாரம் அதுதான், அவர் மேலே எப்படி நீங்கள் இது பண்ண முடியும், அதெல்லாம் தப்புலாம் நீங்கள் சொல்லவும் முடியாது. அது அதுதான் பிஜேபியினுடைய தர்மம். சமீபத்தில் சீமான் அவர்கள் கஷ்மீர் கொடுக்கும்போது கேபி ராகவனுக்கு ஆதரவாக வந்து சொல்லியிருக்காரு, முதல்ல வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க, இது பண்ணுங்க, இது என்ன தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் சொல்லியிருக்காரு. அதே இன இனத்தோடு சேருது அவ்வளோதான் இவரை. அது இப்போ வர்ற செய்திகள் என்னன்னா இவரை பற்றியும் வீடியோ இருக்குதுங்கிறாங்க, அது என்றைக்கா வெளியே வந்துருச்சுன்னு நம்ம எதுக்காக பயப்படுறாரு. இன்றைக்கி தான் பிஜேபியோட இதாக கூட்டணியில் இருக்கிறவர் இன்னும் சொல்லப்போனால் மோடி வந்து சீமான் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சீக்கியரை விட்டு கேட்டு சீமானுடைய கருத்துக்களை கேட்டு தான் பிரதமரே நடக்கிற அளவுக்கு பெரிய மனிதருங்க அவர். வந்து இதை சொல்லும்போது நம்ம கேட்டுக்கிட்டு தான் அவனு, எவ்வளோ பெரிய மகானவர், எவ்வளோ பெரிய ஆள், அவர் பின்னாடி இந்தியாவர் இல்லை உலகமே அவர் பின்னாடி நிற்கிது. அவன் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காரு, சீமா பசி தாங்க மாட்டார் அப்படின்னு பிரபாகரன் அங்கலாய்க்கிற அளவுக்கு பெரிய மனிதர் இருக்கு அவர். அவருக்கு அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியும், எப்பேற்பட்ட ஆள். என்னன்னா அவரை பற்றியும் படம் ஒன்று இருக்கிறதா பேசிக்கிறாங்க, அது என்றைக்காக வெளியே வந்துருச்சுன்னா எதுக்கு பயப்படுறாரு. நீ இருக்கிற தொழில் அந்த மாதிரி தொழில், இது சினிமா தொழிலில் இருக்கிற, நான் ஏற்கனவே இன்னொரு டிவியில் கூட சொன்னேன், அது இன்றைக்கி வந்து உடலுறவு காட்சிகள்லாம் நம்ம தமிழ் படத்துலேயே வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரி காட்சியெல்லாம் கூட நீ பிக்சரைஸ் பண்ணியிருப்பேன்,
அது உன்னுடைய தொழில் தர்மம், உனக்கு அதெல்லாம் சகஜமாக இருக்கும். எங்கள் மாதிரி பொதுமக்களுக்கு தாங்க இந்த விஷயம் தெரியல, இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் ஓல்டு ஃபெலோ, எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் சிவாஜி சாவித்திரி எல்லாம் பார்த்துட்டு ஒரு டீசெண்டான இந்த எங்கள் கணக்கு கணிப்பு படி அந்த காலத்தில் சாவித்திரி அரை கிலோமீட்டர் தூரம் திரும்பிப்பார், சிவாஜி ஒரு கிலோமீட்டர் தூரம் திரும்பிட்டு அன்பே அப்படிம்பார். அங்கே இருந்துட்டு அந்த மாதிரி ஆறு பேர் எங்கும் அந்த மாதிரி லவ் சீன் பார்த்தவங்க. இன்றைக்கி நீ எடுக்கிற லவ் சீன் எப்படி இருக்குது? ஆணும் பொண்ணு ஒன்றுக்குள்ளார ஒன்று உள்ளே போய் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு கட்டி பணிஞ்சு அப்படியே சாரப்பாம்பும் நல்ல பாம்பும் பணிஞ்சு சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் படம் எடுக்கிறீங்க. காலம் மாறி போச்சு, நான் சிவாஜி சாவித்திரி காலத்தை சேர்ந்தவன், இன்றைக்கி நீ இருக்கிற காலம் வேறு. இன்றைக்கி வந்து அன்றைக்கி அது வந்து ப்ளூ ஃபில் பார்த்தா போலீஸ் பிடிக்கும், இன்றைக்கி வந்து ஆர்ட் ஃபில்ம், அதாவது இந்த ஒரு கலைநயத்தோடு அதை நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அவர், அவருக்கு இது சகஜமாக இருக்குது. அதனால் அந்த அவர் என்ன சொல்கிறாரோ, அந்த படம் எடுத்தவர் கைது ஏன் பண்ணுன்னு சொல்கிறாருன்னா, சரியாக பிக்சரைஸ் பண்ணலன்னு ஒரு கோவம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா படம் எடுத்துருக்கிறேன், இப்படி தான் எடுப்பியா, விட்டுருந்தா நான் என்ன மாதிரி எடுத்துருப்போம் தெரியுமா அப்படிங்கிறத அவர் சொல்ல வந்திருக்கிறார். அதில் தான் அவர் கோச்சிக்கிட்டு இருக்கார், டெக்னிக்கலாக அவர் கோச்சிக்கிட்டு இருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி இவ்வளோ மோசமாக படம் எடுத்துருக்கு, என்னை கூப்பிட்டு நான் எவ்வளோ பிரமாதமாக எடுத்து கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். புரியல, அண்ணாமலை தப்பானவரா இல்லை அந்த பெண்கள் தப்பானவங்களா புரியல. ஆக கதவை திறந்து வச்சுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு தான் அவங்க கட்சி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காருங்க. கதவை நாங்கள் கதவை சேர்த்திட்டோம்னா வேறு மாதிரி, கதவை திறந்து வச்சுருந்தோம்னா அரசியல் பேசுகிறோம், கதவை மூடி வச்சுருந்தோம்னா அந்தரங்கம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதை அவரே ஒத்துக்கிறார். கதவை ஏன் திறந்து வைக்கிறாரு அப்படின்னா அங்கே இந்த அந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் சொன்னது அப்போ இதுக்கெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலங்க, அவங்க கட்சியில் அது வழக்கமாக நடக்குது. இவரே கதவை திறந்து வச்சுட்டு பேசணும் தேவையென்ன? இவர் மனசுலேயே இது தப்பு இல்லை, அந்த பெண்கள் மனசில் அந்த மாதிரி தப்பு, அது நம்ம கணக்கு பிரகாரம் அவங்கள பொறுத்தவரை அதெல்லாம் சாதாரண விஷயம், நாம் இன்னும் அதை தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தப்பு இல்லை அப்படின்னாக்கா இவர் ஏன் கதவு திறந்து வச்சுட்டு பேசணும்? ஆஃபீஸ் போய் எப்போ போல் மூடி வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம்ல? அது எங்கள் இப்போ மருத்துவ தொழிலேயே நாங்கள் வந்து ஒரு ஆம்பளை டாக்டர் ஒரு பெண் நோயாளியை பார்க்குறதா இருந்தால் பக்கத்தில் நர்ஸை வச்சுக்கணும். எந்த வகையிலன்னா டாக்டர் தப்பு பண்ணுறாங்கிறது ஒரு பாயிண்ட். அந்த பெண்ணு திடீர்னு வந்து டாக்டரை என்னை வந்து கெடுக்க பார்த்தான்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் டாக்டரை காப்பாற்றணும். இது ரெண்டும் இருக்குது, பல சமயங்கள் அதுவும் நடக்கும். அந்த பெண் எந்திரிச்சுட்டு டாக்டர் என்ன ஏதோ பண்ணிவிட்டான் அப்படின்னாக்க மாட்டிக்குவோம். அதனால் ஒரு பெண் நோயாளியை பார்க்கும்போது எப்போவுமே பக்கத்தில் ஒரு ரெண்டு நர்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்த்தாக்கணும். இல்லாடி போனால் டாக்டர் காப்பாத்து எதை வேணாலும் செய்வாங்க. இது எங்கள் தொழிலில் இருக்கிற விஷயம். அது பிஜேபியில் அது நடக்குது போட்டிருக்கு. அங்கே பெண்கள் வந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கும் இவங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கும் ரெண்டு மியூச்சுவலாக ஒருத்தர் ஒருத்தர் காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த இது அவரே ஒத்துக்கிறார். எங்கள் கட்சியில் இதெல்லாம் நடக்கணும், வேறு எந்த கட்சி தலைவராக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை பார்க்க பெண்கள் வரும்போது நான் கதவை திறந்து வைத்துக்கிறேன். எல்லோரும் வந்து நல்லா திறந்த பெரிய ஆஃபீஸில் தான் அவங்க உட்காருவாங்க. அப்போ பிஜேபியில் வந்து கதவு மூடுற மாதிரி பார்த்து உள்ள ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்காங்கன்னு தெரியுது. எல்லா வசதியும் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அங்கே அவங்க ஆஃபீஸே அந்த மாதிரி இருக்குது, அதுக்கான செட்டப்பே இருக்குது. அதில் போய் இதை ஒரு இஷ்யூவாக எடுத்து ராகவன் இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. யாருக்கு தெரியாது, இன்றைக்கி வந்து இது சகஜாகி போச்சுங்க. எல்லாருமே இப்போ சான்ஸ் கிடைச்சா நான் கூட நடிக்கலாமான்னு பார்க்குறேன். ஒரு சான்ஸ் கிடைச்சேன்னா எல்லா படமும் எடுத்துருவீங்க, என் படம் எடுக்கக்கூடாதா? நான் ஒரு இதெல்லாம் இன்னொரு டிவியில் சொன்னேன், ஒரு கவர்ச்சி நடிகையினுடைய கவர்ச்சி டான்ஸை வந்து பிக்சரைஸ் பண்ணும்போது அந்த வில்லன்லாம் உட்காந்து அந்த கவர்ச்சி நடனத்தை பார்க்குற மாதிரியான காட்சி, அது எடுத்தபோது அந்த படம் அந்த காட்சியை ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன் வந்து நான் அந்த கவர்ச்சி நடிகையோடு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி சில ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்கன்னாரு. விதவிதமாக கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் விதவிதமாக போஸ்ட் கொடுத்தாங்கன்னா கூட இருந்து வேடி பார்த்துட்டு இருந்தேன். எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோ காப்பியெலாம் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்படி ஒரு வக்கரம் மனசில் இருக்குதுங்க. ஒரு பெண்ணுடைய உடம்பை அன்றாடம் தொட்டு பார்த்து கட்டி பிடிச்சி போகிற ஒரு நடிகருக்கே அந்த ஆசை இருக்கும்போது ராகவன் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அந்த ஆசை இருக்காதா? அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வர்ற மாதிரி தான் அவங்க ஆஃபீஸை செட்டப் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாமே இருக்குது. அதனால் 15,000 படம் இருக்கலாம். அவங்க எடுத்திங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கிற அத்தனை பேர்த்தனுடைய படமும் இருக்கலாம். இப்போ அவங்க சொல்கிறத பார்த்தா அந்த கட்சியை பற்றி வேறு மாதிரி பேர் சொல்கிறாங்க, பிஜேபிக்கு வேறு பேர் சொல்கிறாங்க, அந்த பேர் தான் கரெக்டாக இருக்கும் போட்டிருக்குது. நான் சொல்ல விரும்பலை, நல்லா இருக்காது. தெரியல, ரெண்டு பாயிண்ட்டு.
ஒன்று வந்து அந்த பொண்ணு விருப்பத்தோடு அதில் ஈடுபட்டுருக்கணும், அது இப்படி மாட்டிக்கிட்டமேனு கொஞ்சம் அதுக்கு பயந்து இருக்கலாம், அல்லது நீ இதை எங்கேயா வெளியில் சொன்னால் தொலைச்சி போடுவேன்ருக்கலாம், அவங்க குடும்பத்தையே மிரட்டி இருக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு ஆடிட்டர் ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கொல்லப்பட்டார். அந்த கொலைக்கு பின்னாடி பல பெண்கள் இன்வால்வ் ஆகிருக்காங்கங்கிறது ஒரு ரூமர் சேலத்தில் பெருசாக இன்றைக்கி வரல இருக்குது. இன்றைக்கி வரல அந்த கொலை வழக்கு விசாரிக்கப்படவில்லை. அதே மாதிரி சுவாத்திங்கிற பொண்ணா கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், அந்த கொலையில் அந்த பெண்ணை பற்றி பல்வேறு வகையான கதைகள் இருக்குது. அந்த கொலைக்கு பின்னாடி எதோ மர்மங்கள் இருக்குது. அந்த கொலை அப்படியே மூடி மறைக்கப்பட்டுச்சு. பட்ட பகலில் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அந்த கொலை நடந்து இன்றைக்கி வரல அதுக்கான எதுவுமே வரலை. ஆக அந்த அவங்களும் வந்து பிஜேபி ஆட்கள் தான். அவங்க இந்த ரெண்டு கொலையும் மறைச்சிருக்கும்போது இது போன்ற விஷயங்கள் கொலவரும் போயிருக்குதுங்க. இது போன்ற விஷயங்கள் அவங்க கட்சியில் பெருசாக நடந்து போயிட்டே இருக்குது. அதனால் யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க அந்த கட்சியை பொறுத்தவரைங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மர்மங்கள் நிறைந்த ஒரு கட்சி, அதில் என்ன நடக்குதுன்னு அவனுக்குமே தெரியாது. எது வேணாலும் நடக்கும். அதாவது இந்தியாவின் தாலிபான்கள் அவர்கள்னு நம்ம சொல்லலாம். தாலிபான் என்ன குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்க அவங்கள பற்றி வர்ற செய்திகள்லாம் பயங்கரமாக இருக்கிறதுனால அதை சொல்கிறேன். இந்திய தாலிபான்களாக தான் இவங்களை நான் பார்க்குறேன், அப்படி தான் பார்க்குறேன். குற்றத்தை எப்படி இங்கே குற்றம்னு நீங்கள் இன்னும் திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்திங்க. அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலோடய அது குற்றம் கிடையாதுங்க. அந்த பெண்ணை விரும்பி வந்து என்னோட படுத்துக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுங்க, அது எப்படி தப்பாக இருக்க முடியும்? அந்த பெண் என்கிட்ட வந்து என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டா என்னோட படுக்கணும்னு நினச்சா நான் ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சுக்கிட்டோம், அது எங்களுக்குள்ளே நடந்த விஷயம். அதைத்தான் சீமான் கேட்குறாரு. அவங்களுக்குள்ள நடந்த விஷயத்தை நீங்கள் அங்கே இது பண்ணுறீங்கன்னு அந்த பெண் விரும்பி இருக்கலாம். அந்த பெண் இது வரலாம். அதான் அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், அந்த பெண்ணை பண்ணி அந்த குடும்பத்தையும் பயமுறுத்தி வெளியில் சொன்னால் தொலைச்சிடுவேன் இவங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க தான் சக்தி வாய்ந்தவர்கள். அகில இந்திய அவங்க கையில் இருக்குது. அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அது அதான் சொன்ன ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு, சுவாதி கொலை வழக்கெல்லாம் இன்றைக்கி வரலும் விஷயமே வெளிவர மாதிரி இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்து நான் என்ன பண்ணுறது, இந்த பயத்தில் இந்த பொண்ணு வெளியே சொல்லாமல் இருக்கலாம். அது ஒரு காரணம். அல்லது இந்த பொண்ணு விரும்பியே இறங்கியிருக்கலாம். ரெண்டு விரும்பி இறங்கியிருந்தால் அங்கே குற்றமும் இல்லை ஒன்றும் இல்லை, இதை செய்தியே கிடையாது. விரும்பாமல் நடந்திருந்தால் தான் இது செய்தி. அதனால் இன்றைக்கி வந்து அது குற்றம் அது அது வந்து சொல்லலைங்கிறதுல இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் பார்த்து அவங்க விசாரிக்கணும். அந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் தமிழ்நாட்டு அரசுடைய பொறுப்பு. அதை அவங்க செய்வாங்களா என்றுங்கிறத பார்க்கணும். பொதுவாக இந்த நார்த் சைட்லாம் வந்து இந்த பாஜகவுடைய பாலியல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது அந்த பாஜக ஆளுநர் மாநிலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றி அது தான் அவங்க கட்சி வர்ற ஆட்சிக்கு வந்ததே அதுக்கு தாங்க. இதில் ஒரு பாயிண்ட் வந்து எல்லா தேவையிலையும் சொன்னது அதுதான். அவங்களுடைய அடிப்படை வந்து ஆண்கள் வந்து ஆணும் பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கூடாது. அது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தில் ஒன்று. பிரம்மச்சாரிகளாக இருக்க பிரம்மச்சாரிகள்னால் கல்யாணம் ஆகாதவன், செக்ஸ் வச்சுக்காதவன் அர்த்தம் இல்லை. நீங்கள் அந்த மீனிங்கில் போகாதீங்க. கல்யாணம் பண்ணிக்கூடாது, பொண்டாட்டியோ புருஷனோ இருக்கக்கூடாது. அது ஒரு சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். அந்த கட்சி ஆரம்பித்த சாவர்கார்னு ஒருத்தர், இந்த சாவர்கார் ஒரு பிரபலமான ஹோமோசெக்ஷுவல், அந்த காலத்தில் பெரிய ஹோமோசெக்ஷுவல் அவர். அவருடைய அவர் தான் ஆரம்பித்து பெரிய தலைவராக இருந்த சாவர்கார். அவர் கீழேத்தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் இயங்கிச்சு. அப்புறம் காந்தியை சூட்டு கொண்ட கோட்ஸே அவன் ஒரு பெரிய ஹோமோசெக்ஷுவல். ஆக ஹோமோசெக்ஷுவல்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிங்க அது. அந்த கட்சிக்கிட்ட நீங்கள் ஆட்சியை கொடுத்தா இதுதான் நடக்கும். அப்புறம் அது நடக்கலைன்னா தான் நீங்கள் ஆச்சரியப்படணும். ஒளி இது நடக்குதுன்னா அவங்க கொள்கையின் அடிப்படையில் கோட்பாடுகளின் அடிப்படையில் அவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கற்பழிக்கிறதுங்கிறதே வந்து பெண் ஒத்துக்காமல் போனால் தாங்க கற்பழிப்பு, இல்லாட்டி அது செக்ஸ், வெறும் உடல் உறவு. அப்படி தான் நீங்கள் எடுக்கணும். அதனால் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி வரல ஏதோ நூற்றுக்கணக்கான கற்பழிப்பு கேஸுகள் வந்து ஒரு கேஸு கூட இன்றைக்கி வரல தீர்ப்பு வந்ததாகவோ அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதாகவோ வரலாறே கிடையாது. அது 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 அங்கெல்லாம் சகஜமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, பேய்க்கு வாழ்க்கப்பட்டால் தேளுக்கு வாழ்க்கப்பட்டால் நிமிஷத்துக்கு நிமிஷம் கொட்டுவாங்க. அது மாதிரி தான், அது என்ன பண்ண முடியும். எஸ்வி சேகர் வந்து ஒரு தடவை சொல்லும்போது என்ன சொல்லுவார், பத்திரிகையாளர் பெண்கள்லாம் வந்து ஒரு தப்பான சொன்னார், அதாவது பெரிய பதவி வரணும்னா அவங்க வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இவங்க கட்சியிலேயே இந்த மாதிரி நடந்திருக்குல்ல சார், இதை வந்து அவர் எதுவுமே ஒன்றும் சொல்லவே இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் சொன்னது அவங்க கட்சியை பற்றி தான் சொல்லியிருக்காரு. எங்கள் கட்சியில் இப்படி சொல்லி தான் இப்படி பண்ணாதாங்க வரும்னு அவர் அப்போயே அது வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. மற்ற டிவிலாம் தான் சொன்னேன், எஸ்வி சேகர் ஏற்கனவே இதை சொல்லிட்டாரு. எங்கள் கட்சியில் இருக்கிற பெண்கள்லாம் இப்படி தான் பெரிய பதவிக்கு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு அவர்கிட்ட இது பண்ணி அவர் உண்மையாக சொல்லியிருக்காரு. எங்கள் கட்சியினுடைய கொள்கை நடவடிக்கைகள் நாங்கள் கட்சி நடத்துகிறதே இதுக்கு தான் அப்படிங்கிறத அவர் அப்போயே சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் மேலே நம்ம வந்து அப்போ நம்ம கோவிச்சுக்கிட்டோம், விஷயம் நம்ம கோவிச்சுட்டு இப்போ தான் அவர் சொன்னதுக்கு விளக்கம் தெரியுது, விளக்கம் புரியுது. சரி,
பாவம், எனக்கு அவரை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் மாதிரி ஒரு கோமாளித்தனமாக பல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இன்றைக்கி அவர் இல்லைங்கிறது ஒரு பெரிய வேக்கம் ஒன்று வந்திருக்கு பார்த்திங்களா, ஒரு வெற்றிடம் வந்திருக்கு பார்த்திங்களா. அவர் வந்து பேசினாதாங்க வந்து ஒரு காமெடியே ஒரு 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 அதாவது வடிவேலு காமெடி, வடிவேலு காமெடி விவேக் காமெடி இல்லைன்னா அர்த்தம் இருக்கும். ஒரு அர்த்தம் கெட்ட ஒரு காமெடியாக வந்து வந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு ஆசாமி அரசியலில் நகைச்சுவையே இல்லாமல் போயிடுச்சுங்க அவர் போனதுக்கப்புறம். அப்போ பெரிய வெற்றிடம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு காமெடி சீனே இல்லாமல் போனது காரணம் எச்ராஜா அமைதியாக இருக்கிறது தான். அவர் வந்தாக்கா நல்லா உளுந்து உளுந்து சிரிக்கலாம், ஜாலியாக இருக்கும், ஏதாவது வேடிக்கை பேசுறதுக்கு அரட்டடிக்கிறதுக்கெல்லாம் அவர் டாபிக் நிறையா கொடுப்பார். அது இல்லைங்கிறது பெரிய வருத்தமாக இருக்குது. ஆனால் ஒரு கவர்னர் போஸ்ட் வேணாங்க, ஒரு கவுன்சிலர் போஸ்ட்டாவது எங்கேயா வாங்கி கொடுக்கக்கூடாதா? என்னங்க இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? ரொம்ப நியாயமே இல்லை. பாவம் எச்ராஜாவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். எங்கேயாவது இன்றைக்கி தான் எல்லாரும் எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலான்னு போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டு எங்கேயா ஒரு கோயிலில் போய் அர்ச்சகராக்கலாம்ல, அந்த போல பார்த்து பார்க்கலாம், கோயில் கருவறைக்குள்ளாரையும் இதெல்லாம் பண்ணலாம்ல, இவங்க இது பிரகாரம் அது ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குதுல்ல, அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம்ல ஜாலியாக. ராகவன் தான் இருக்கணுமா, நீங்கள் இருக்கக்கூடாதா? செஞ்சு போகலாம் இல்லை. இப்போ ராகவன் செஞ்சதுக்கு நித்யானந்தாவுக்கு என்னங்க வித்தியாசம்? அது நித்யானந்தாவை எவ்வளோ கேவலப்படுத்துனீங்க, ஏன் ராகவனை பண்ணல? காஞ்சி மடத்தில் என்ன நடந்தது? ஜெயேந்திர அந்த நடுசாமியார் மேலே அவருக்கு திருவள்ளூர்லேயும் திருத்தணிலையும் அவருக்கு 10 குடும்பத்துக்கு மேலே இருந்து குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வாரப்பத்திரிகை, பிரபல வாரப்பத்திரிகை கட்டுரையே வெளியிட்டுச்சு. அவர் மேலே கொலை குற்றமெல்லாம் இருக்குது. என்ன அவரை வந்து அந்த காஞ்சி மடத்தை இழுத்து மூடிவிட்டாங்களா? ஏன்னா அவங்க ஜாதி தான் அதை செய்யலாம், வேறு எந்த ஜாதியை இது பண்ணோம்? ஆனால் நித்யானந்தம் மேலே அவ்வளோ இது. ஏன்னா சிவசங்கர் பாபாவும் பாப்புலர் ஆகிட்டு எங்கேயோ பெருசாக போயிட்டே இருந்தார். அவங்க விட்டு வச்ச ஒரே ஆள் நான் பிராமணாக இருந்து பெருசாக இருந்த ஒரே ஆள் வந்து சாய்பாபா தான், புட்டபர்த்தி சாய்பாபா. அவர் தான் நான் பிராமணாக இருந்து இந்த பார்ப்பனர்களால் அடிபடாமல் தப்பிச்ச ஒரே சாமியார். மற்ற எல்லா நான் பிராமின் சாமியார்களையும் இவங்க கதைக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகவன் என்ன செஞ்சாரோ அதைத்தான் நித்யானந்தா செஞ்சார், அதைத்தான் சிவசங்கர் பாபா செஞ்சார். அவங்க ரெண்டு பேரும் நித்யானந்தன் காம கொடூரன், ராகவன் தலைவர். ஜாதி வித்தியாசம், வர்ணாசிரமம், சனாதனம், அதுதான் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. திராவிடம் எதை ஒழிக்க பார்த்துச்சுன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? இந்த அயோக்கியத்தனத்தை தான் திராவிட ஒழிக்க பார்த்துச்சு. அதனால தான் அவனுங்க பொங்கி எழுறானுங்க, திராவிடத்தை விட்டாக்கா நம்ம ஆட்டமெல்லாம் அடங்கி போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. இது சிலதெல்லாம் வந்து கைது பண்ணுறதுக்கு அவர் செலவு அது பெரிய சரி பெரிய செலவாக இருக்கும். அதனால் விளையக்கூடிய நன்மைகள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நித்யானந்தா பின்னாடி போகிறதுக்கு 1000 பேர், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருந்துட்டு தானே இருக்காங்க. அவர் அவரை பேரை சொன்னாக்கா போகிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. அது மாதிரி அந்த அதெல்லாம் அவங்களையெல்லாம் நீங்கள் ரஜினீஷுங்கிற ஒரு சாமியார் செக்ஸ் மூலமாக தான் கடவுளையே பார்க்கலாம்னு சொல்லி செக்ஸ் சாமியார்னு பேர் எடுத்தாங்க. சாவரவரில் நீங்கள் ஒன்றும் தொடவே இல்லையே, உலகம் முழுதுமே அங்கீகாரம் கிடைச்சதில்ல அதுக்கு, அப்படியெல்லாம் இருக்குதில்ல. அதனால் அந்த சாமியார் வேஷம் நீங்கள் போடுறீங்கன்னாவே நீங்கள் ஒரு மாதிரி ஆளுன்னு தான் அர்த்தம். அதை அண்ணா வந்து வேலைக்காரி படத்தில் அந்த படத்துலேயே அழகாக சொன்னார், அரவிந்த கோஷ் அப்படின்னு ஆரம்பிப்பார். அது பகல்லாம் அவங்க சாமியார், அவருடைய சிஷ்யர் அவன் பேர் அனுப்ப அவனை ஏதோ ஒரு கோஷ், ரெண்டு பேரும் உட்காந்து தான் அருள் வாக்கு கிருவாக்குலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ராத்திரி வச்சுன்னா அந்த சிஷியனாக இருந்தவங்க இப்போ சிஷியே ஆகிடுவான். கோர்ட்டில் வந்து நிரூபிப்பாங்க இவன் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி காட்டி சாமியார் மடமே இதுதான்னு சொல்லி வேலைக்காரி படத்தில் முழுக்க முழுக்க உரிச்சு போட்டார். படம் ஓட ஓடன்னு ஓடிச்சு. திராவிட சித்தாந்தமும் நாத்திகமும் அந்த படத்தை பார்த்தப்பறம் பெருசாக வந்தது. 80 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணா காட்டிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. அண்ணா எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசிங்கிறதுக்கு இது ஒரு சொர்க்கவாசல் படத்துலேயே அதே தான் காட்டினார். அருளானந்தன் ஒருத்தர் வந்து எப்படியெல்லாம் ஊரை ஏமாத்துறாங்கிறது தான் சொர்க்கவாசல் படம். அது சொர்க்கவாசல் சரியாக போகலைங்கிறது வேறு விஷயம். அந்த இது ரெண்டுலேயுமே மடாதிபதிகளை வந்து தோல் உரிச்சு காட்டினார். இன்றைக்கி ஓப்பனாக வருது இல்லை, அந்த ஆட்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, அந்த மடாதிபதிகள் எப்படிப்பட்டவங்க, அது பார்ப்பன மடாதிபதிகள் எப்படிப்பட்டவங்க, இந்த கட்சிக்காரர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறோம். இதை மக்கள் தான் தீர்மானிக்கணும், இவங்க செஞ்சது தப்பாக ரைட்டா அப்படிங்கிறது வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும். நான் முதல்லேருந்தே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டுருக்கேன், ஏதோ எத்தனையோ மகளிர் அணி இருக்குது, யாருமே இந்த விஷயத்தில் ராகவன் விஷயத்தில் வாயை தரக்கூடிய ஒரு போஸ்டரு, ஆபாச போஸ்டர், செலுக் சுமித்தா அவருடைய போஸ்டருக்கு எதிராக வந்து ரோடு ரோடாக நின்று இந்த போஸ்டர்லாம் கிழிச்ச அந்த அந்த மாரல் போலீஸ், அந்த மகளிர்கள்லாம் எங்கே போனாங்க?
இதை இப்படி ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, அந்த பொண்ணு என்ன ஆனான்னு கூட தெரியலையே, அதை பற்றி ஏன் இவங்க வந்து ஒரு போராட்ட நடத்தல், ராகவன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஏன் ஒரு பொண்ணு கூட சொல்லலை? அதை விட அந்த பாஜகவினுடைய மகளிரணியிலேருந்து ஒரு வார்த்தை வரலீங்களே, நீங்களும் நடந்தான் கத்திட்டு இருக்கோம். ஆக இது வந்து அவங்க கட்சிக்கு சகஜம், அவங்க கட்சியினுடைய ஆட்சியில் தான் அந்த நாடே இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதை இதோட விட்டுருங்க அவ்வளோதான். அதைத்தான் நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கிறேன். இது இந்த விஷயத்துக்கு ஏன் கவர்னர் போய் பார்க்குறாரு? பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டி என் மேலே ஒரு பழியை சுமத்த பார்க்குறாங்க. நம்ம கட்சியை வந்து நீங்கள் பார்த்து இதை வந்து எதுக்கணும், இது கட்சி பேரையே கெடுத்துடணும் அப்படின்னு இவர் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாக்கா அதில் தான் நியாயம் இருக்குது. இவர் வந்து தனக்கு தனிப்பட்ட முறையில் சிக்கிட்டாருங்க, அதனால் கட்சி இதில் அவரால் இழுக்க முடியல, வேறு வழி இல்லை. கவர்னர்கிட்ட போகிறாரு, சார் கொஞ்சம் பாருங்கள் சார், இங்கே வச்சுங்க சார் அப்படிங்கிறாரு. என்ன பண்ண முடியும்? ஐயோ, இது கட்சி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாக்கா நம்ம சுமத்துக்குழு செயற்குழுவெல்லாம் கூட்டி அதை பண்ணலாம், ஒன்றுமே பண்ண முடியல, தனிப்பட்ட முறையில் மாட்டிட்டாங்க. அதனால தான் டெல்லிக்கு போகிறாங்க, கவர்னர்கிட்ட போகிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு அது போகுதுங்கிறது. பழி வாங்குறனால இதை இந்த இந்த விஷயத்தெல்லாம் இவங்க தோண்ட ஆரம்பித்தாங்கன்னா இப்போ திமுக அரசாங்கத்துக்கு இன்னும் 100 வருஷம் வேணும் இவங்க பண்ணிக்கிற சண்டாளத்தனத்தையெல்லாம் சரிபட்டுறதுக்கு. வேறு வேறு வேலை இல்லையா, மற்ற வேலையை பார்க்கலாங்கிறது தான் என் மனசில் படுறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து எல்லாத்தையுமே வந்து தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க, இது வந்து இந்தியா வந்து இன்னும் எத்தனை தாக்கு பிடிக்கும்? என்னுடைய கேள்வி, ஏன் இப்படி பார்ட்டு பார்ட்டாக விற்றுக்கிட்டுருங்க, ரீட்டெயிலாக பண்ணிகிட்ருங்க, ஹோல்சேலாக இந்தியாவை அப்படியே ஒரு கண்ட்ரிக்கிட்ட கொடுத்துட வேண்டியது தானே? கொடுத்துட்டு அவங்க நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தேவையெல்லாம் வெள்ளக்காரனையே அமைச்சிங்க. பிரிட்டிஷ்காரன் இருந்தாக்கா அவங்ககிட்ட பழையபடி பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துருங்களேன். இப்போது ஆப்கானிஸ்தானில் தாலிபான் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த தாலிபான்களை விரட்டுறதுக்காக 20 வருஷம் 40 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமெரிக்கா படையெல்லாம் இறக்கி அவங்கள அடித்து விரட்டி அதுக்கப்புறம் 4 ஜனாதிபதி மாறினதுக்கப்புறம் அந்த படைகள் அதை விட்டுட்டு வெளியே தாலிபான்கிட்டருந்து ஆப்கானிஸ்தானை விடுதலை செய்து விட்டோம்னு சொல்லிவிட்டு 20 வருஷம் கழித்து 4 பிரசிடென்ட் மாறி எல்லாம் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் தாலிபான்கிட்டயே கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு 150 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் அது பிரிட்டிஷை வெளியமிச்சிங்க, இன்றைக்கி மறுபடியும் அவங்கக்கிட்டே கொடுத்துட வேண்டியது தானே? தாலிபான்களை வந்து அமெரிக்கா ஒத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட கண்ட்ரி கொடுத்தா அவங்க தான் நல்லா வச்சுக்கோங்கன்னு போன மாதிரி பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துட்டு போயிட வேண்டியது ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போயிட வேண்டியது தானே? அது ஈஸி இல்லை, சுலபம் இல்லை. இது என்னத்துக்கு பார்த்து பார்த்தா ரயில்வே வைக்கிறேன், என்ஜினை வைக்கிறேன், வேகனை வைக்கிறேன், பிளேனை வைக்கிறேன், ஏர்போர்ட்டை வைக்கிறேன், துண்டு துண்டாக ஏன் பண்ணிகிட்டு இருக்கேன்? ஒட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நீ ஏற்கனவே ரூல் பண்ணியிருக்கிற, நீங்கள் நடுமுதல் நாங்கள் தெரியாதனமாக நாங்கள் இது பண்ணிட்டோம், இப்போ நீங்களே வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு எங்களுக்கு ஒரு நஷ்ட இட ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போயிட்றோம். இவங்க நிர்மலா சீதாராமன் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணலாம், இதை மாமி ஜோரை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க நினைக்கிறேன். அப்படி தான் போகும், அதை மாதிரி தான் போகும். என்ன சொல்கிறாங்கன்னா தனியார் தான் வந்து நல்லா பார்த்துப்பாங்க, அதை அரசு வந்து கையில் வச்சுக்கிட்டு இவங்க தான் கையாளத்தனத்தை இல்லைங்க, தனியார் இவங்களோட பெட்டர் இருக்கிறேன். நான் தான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நாட்டையே கொடுத்துருங்கங்கிறேன். ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டராக நீங்கள் உட்காந்துருங்க, ஒரு தனியார்கிட்ட வந்து நியமிச்சிருங்களேன், பிரைம் மினிஸ்டராக ஒருத்தர் போட்டுருங்களா, அவங்க கம்பெனிக்கிட்ட இப்போ அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டையும் கொடுத்துருங்க. காண்டி ஏற்கனவே அவங்கக்கிட்ட தான் இருக்குது, அதை அவங்கக்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் யார் இந்த கண்ட்ரி நாட்டை வச்சுக்கிறீங்களோ எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்டு விற்றுட்டு போக வேண்டியது தானே? அதுக்கு தான் அவங்க போயிட்டுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டு அம்பானிக்கிட்டே கடைசியாக கொடுத்துருவாங்க. அம்பானி தான் நம்முடைய ராஜாவாக போகிறார், அவ்வளோதான். அப்போது உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொறுமையாக கேட்டு என்னுடைய பேச்சில் பல கூட உங்களுக்கு பல பேருக்கு கோபம் வரும், பல பேருக்கு சந்தோஷம் வரும், பல பேர் வந்து என்ன உளறான்னு இருக்கும், இந்த வயசில் உனக்கு தேவையாங்கிற மாதிரியான பல விமர்சனங்கள்லாம் வரும். இருந்தாலும் இந்த வயசில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.